நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்ச்சி பெற்றவர்கள் கட்டாயமாக போட்டித் தேர்வு, சரிங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி தான் பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லி அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு எப்பொழுது, யார் யாருக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும், அதை குறித்த தகவலை தான் தற்பொழுது காண இருக்கிறோம். நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 2013, 2017, 2019 இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணி நியமனம் என்பதை குறித்த தகவல். அரசு பல்வேறு காலகட்டங்களில் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. பள்ளி திறந்த பிறகு ஆசிரியர்களுடைய நியமனம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பொது மாறுதல், இந்த ஆசிரியருடைய கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய நியமனம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லி தகவலானது வெளியாகிருக்குது. ஸோ இந்த காலி பணியிடங்களை ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்புகின்ற பட்சத்தில் அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது இதுவரைக்கும் தெளிவுபடுத்தலை. அதே மாதிரி அவங்கள எந்த முறையில் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறதையும் அரசு தெரிவிக்கலை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை குறித்த தகவல் தெரியும். ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, ஸோ ஒரு ஆண்டிற்கு இருமுறை ஆசிரியர் தகுதி தேர்வானது மத்திய அரசானது நடத்துது. ஸோ இதை பின்பற்றி ஒவ்வொரு மாநில அரசுகளும் நடத்த வேண்டும்ங்கிறது ஒரு கருத்து. ஆனால் நமக்கு 2019 நடைபெற்ற தேர்வோடு முடிஞ்சிருச்சு. அது பிறகு 2020 டிஆர்பி அவங்களுடைய ஆனுவல் பிளானில் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து 2021 இந்த காலகட்டங்களில் கொரோனா தொற்றின் காரணமாக இந்த தேர்வு மொத்தமாக நடைபெறலாம். 2022 மிக விரைவில் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லி நேற்று கூட நம்ம ஒரு தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ 2022 ஆசிரியர் தகுதி தேர்வானது நடத்தப்படும் என்பது உறுதியான தகவல். ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு முறை வெற்றி பெற்றாலே அது வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றியானது செல்லுபடி ஆகக்கூடிய அளவுக்கு அரசாணையும் அதை குறித்த தகவல்களும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். வாழ்நாள் முழுவதும் அது வெற்றியாகும் என்பது பொதுவான கருத்து. ஸோ இந்த சூழ்நிலையில் இனி நடைபெறக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றி பெற்று இனி நடைபெறக்கூடிய நியமனங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தி அதில் மார்க் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பள்ளி கல்வித்துறையானது தன்னுடைய அறிவிப்பில் தெளிவாக இதை குறித்து என்ன செஞ்சுருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி நடைபெறக்கூடிய தேர்வு இதற்கு முன்பு எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ இதற்கு முன்பு போன கவர்மெண்ட்லேயுமே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற ஜீவாவையும் என்ன ரத்து பண்ணலை. ஸோ இனிமேல் இந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வு கட்டாயம் என்பது தற்பொழுது தெளிவாகிறது. ஸோ இந்த டெட் எக்ஸாமிற்கு இனிமேல் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க இந்த ஆண்டு டெட் எக்ஸாமிற்கு முழுமையாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் திருப்பி எழுதலாம்னா எழுதலாம். ஸோ உங்களுடைய பழைய வெற்றி வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும். இனி வரக்கூடிய நியமனங்களுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். ஸோ அதனால் வெற்றி பெற முடியாத நண்பர்கள் இந்த டிஇடி எக்ஸாமிற்கு தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை போடலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிக்கணுங்கிறது இந்த வீடியோவின் மூலம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே.